ஹாய் viewers, வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் பார்க்க போகிற கதை என்னன்னா சொர்க்கமும் நரகமும் பூமியில் வாழ்ந்த சில காலத்தில் தானமும் தர்மமும் செய்த அந்த செல்வந்தர் இறந்த பிறகு சொர்க்கம் சென்றார் ஆனால் அவருக்கு நரகம் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது அவர் சொர்க்கத்தின் வாயிலில் நின்று கொண்டிருந்த தேவதூதுவர்களிடம் தன் ஆசையை கூறினார் தேவதூதுவனும் அவரை அழைத்து சென்று நரகத்தை காட்டினார் எப்படி என்று செல்வந்தர் கற்பனை செய்து வைத்திருந்தபடி நரகம் அவ்வளவு மோசமாக இல்லை அங்கே சித்திரவதைகளும் இல்லை ஆங்காங்கே வட்ட வட்டமாக சாப்பாட்டு மேஜைகள் அவற்றைச் சுற்றி அமர்ந்திருந்தவர்கள் கைகளில் நீளமான கரண்டிகள் மேஜையின் மையத்தில் பெரிய அண்டா அதன் அடி ஆழத்தில் அமுதபானம் இருந்தது அதன் சுவையே நாக்கில் உமிழ்நீர் சுரக்க வைத்தது ஆனாலும் நரகத்தில் இருந்தவர்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் போல எலும்பும் தோலுமாய் இருந்தார்கள் அவர்கள் சாப்பிட்டே பல நாட்கள் ஆகியிருக்கும் போல் தோன்றியது அவர்கள் சக்தியற்றவர்களாய் கரண்டியை அந்த அண்டாவில் விடுவதும் அல்லிய அமுதத்தை குடிக்க முடியாமல் இருந்தனர் கரண்டியின் கைப்பிடி நீளமாக இருந்ததால் கைகளை மடக்கினாலும் அமுதம் வாயை எட்டவில்லை அழுகையும் எரிச்சலும் சண்டையுமாக ஒவ்வொரு மேஜையிலும் முயற்சி தொடர்ந்தபடி இருந்தது செல்வந்தர் இதை பார்த்து வேதனைப்பட நீங்கள் போக வேண்டிய சொர்க்கத்தை பார்க்கலாம் வாருங்கள் என்று அழைத்தார்கள் தூதுவர்கள் அது நரகத்தின் அருகிலேயே இருந்தது செல்வந்தர் நடந்தார் என்ன ஆச்சரியம் சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை நரகத்தில் இருப்பதைப் போலவே மேஜைகள் அண்டா நீளமான கரண்டி அமுத பானத்தின் அற்புத மனம் இங்கே மனிதர்கள் புஷ்டியாக காணப்பட்டார்கள் அண்டாக்களின் அருகில் நெரிசல் ஏதும் இல்லை அது எப்படி ஒரு மேஜையை உற்று கவனித்த செல்வந்தருக்கு புரிந்தது அண்டாவின் அடி ஆழத்தில் இருக்கும் அமுதத்தை கரண்டியால் எடுக்கும் ஒருவர் அதை தனக்கு எதிரே இருப்பவருக்கு ஊட்டி விடுகிறார் அவர் பதிலுக்கு இவருக்கு ஊட்டி விடுகிறார் நீளமான கரண்டியால் இது மட்டுமே சாத்தியம் சுயநலம் இல்லாத எண்ணம்தான் இந்த இடத்தை சொர்க்கமாக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தார் அந்த செல்வந்தர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் நியதி எதையும் கொடுப்பவர்களே எல்லாவற்றையும் பெறுகிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ்